வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடியோ ஸ்ப்ளிட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆடியோ ஸ்ப்ளிட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு மிக்சர்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு ஆம்ப்ளிஃபையர் தான் லெஃப்ட் ரைட்டில் கொடுக்க முடியும். இப்போ அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஆடியோ ஸ்ப்ளிட்டரை யூஸ் பண்ணி நான் ஒரு செக்ஷனுக்கு 4 நாள் 8 ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம இப்போ 4 8 யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 4 8 ஒரே ஆம்ப்ளிஃபையரில் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பாக்ஸ் லைன் ஃபுல்லாக நம்ம லைனை அடித்து ஆம்ப்ளிஃபையர் எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ நம்ம 4 8 ஒரே இடத்துல போகிறோம்னா தனித்தனி ஆம்பி போகிறாமல் போட்டுருக்கலாம், இல்லை ஒரே ஆம்பி போகிறாருன்னா உங்கள்கிட்ட ஒரே ஆம்பி போகிறாங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்காக பார்த்திங்கன்னா சேஞ்சர் 3000 ஆம்பி யூஸ் பண்ணுறேன். இது டபுள் சேனல் ஆம்பி பெரு, 2 சேனலாக இருக்கும். இப்போ மேலே இருக்க தான் ஆடியோ ஸ்ப்ளிட்டரு. இந்த ஆடியோ ஸ்ப்ளிட்டரில் பார்த்திங்கன்னா 2 லெஃப்ட் ரைட் 2 கொடுத்துருப்பாங்க. இந்த 2 செக்ஷன் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் இருக்கும். லெஃப்ட் ரைட்டில் பார்த்திங்கன்னா 4 8 ஆம்பி பெர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆம்பி பெர்லேருந்து ரைட் எடுத்து ஸ்ப்ளிட்டோட ரைட் சைடில் கொடுத்துக்கலாம். அதுமாரி ஆம்ப்ளிஃபையர் லெஃப்ட் எடுத்து ஸ்ப்ளிட்டோட லெஃப்ட் சைடில் கொடுத்துக்கலாம். அதுமாரி நம்ம வந்து எத்தனை ஆம்ப்ளிஃபையர் வேணால் அதில் போட்டுக்கலாம். இப்போ ஆம்ப்ளிஃபையர் நம்ம லூப் பண்ணி போகிறதுக்கு பதிலாக இதேமாரி போட்டால் உங்களுக்கு நல்ல கெயினாகவும் இருக்கும், நல்ல சவுண்டாகவும் இருக்கும் ஆம்ப்ளிஃபையர். இப்போ மிக்சர்லேருந்து சேம் லெஃப்ட் ரைட் எடுத்து ஆடியோ ஸ்ப்ளிட்டெலாம் 2 செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் ரைட்டு சாதா பின்னும் இருக்கும், எக்ஸ்எல்ஆர் பின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மள்கிட்ட எந்த பின் இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாதா பின்னும் போடலாம், எக்ஸ்எல்ஆர் பின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். சாதா கப்பில் பின்னும் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு செக்ஷனாக தனித்தனியாக பிரிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்பீக்கரில் வந்து தனி பண்ணியாச்சு. இந்த கனெக்ஷன் நம்ம ஈஸி தான். மிக்சர்லேருந்து லெஃப்ட் ரைட் எடுத்து நம்ம ஸ்பீக்கரில் கொடுக்குறோம். ஸ்பீக்கர்லேருந்து எடுத்து நம்ம எத்தனை ஆம்ப்ளிஃபையர் போகிறோமோ அத்தனை ஆம்ப்ளிஃபையர் லெஃப்ட் ரைட்டாக 2 செக்ஷனாக பிரித்து போட்டுக்கலாம். இந்த ஸ்பீக்கரில் பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் வந்து லெஃப்ட் ரைட்டு 2 கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சிங்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம், டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி நம்ம ஒவ்வொரு ஆம்ப்ளிஃபையருக்கும் தனித்தனி கண்ட்ரோல் இருக்கும், வால்யூம் கண்ட்ரோல். அதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம 8 ஆம்ப்ளிஃபையர் போட்டாலும் 8 ஆம்ப்ளிஃபையர் தனித்தனி கண்ட்ரோல் இருக்கும், தனித்தனியாகவும் லெஃப்ட் ரைட் இருக்கும். ஒவ்வொரு ஆம்ப்ளிஃபையரும் ஒவ்வொரு கண்ட்ரோல் நம்ம ஏற்றி இறக்கிக்கலாம். இது வந்து அவிஜா ஸ்ப்ளிட்டரு. இது வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு 4 ஆம்ப்ளிஃபையர், லெஃப்ட் சைடு 4 ஆம்ப்ளிஃபையர் போட்டுக்கலாம். அதுமாரி இன்புட் அவுட்புட்டும் மிக்சர்லேருந்து எடுத்து ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம 4 8 யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.